காலைக்கதிர் டிவி யூடியூப் தள நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு செய்தி தொகுப்போடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் பிளாஸ்டிக் மயமாகி வரும் உலகில் மனித உடலும் பிளாஸ்டிக் மயமாகி கொண்டிருக்கிறது. காற்றிலும் நீரிலும் நிரம்பியுள்ள பிளாஸ்டிக் நுண்துகள்கள் சுவாசத்தின் மூலமும் உணவின் மூலமும் மனித உடலினுள் நுழைந்து நுரையீரலிலும் உள் இழையங்களிலும் தேங்கி வருகின்றன. இவ்வாறு வாரம் ஒன்றுக்கு 5 கிராம் அளவு பிளாஸ்டிக் நுண்துகள்கள் மனித உடலை சென்றடைந்து கொண்டிருக்கின்றன என மருத்துவ விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். பல 100 ரசாயனங்களின் சேர்க்கையாலான பிளாஸ்டிக் நுண்துகள்கள் தொடர்பாக விழித்துக் கொள்ளாவிடில் சுவாச கோளாறுகள் முதல் புற்றுநோய்கள் வரை பல்வேறு விபரீதங்களை எதிர்கொள்ள நேரிடும் என்று தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் பொ ஐங்கரநேசன் எச்சரித்துள்ளார். ஆண்டுதோறும் சுற்றுச்சூழல் தினம் ஜூன் 5 உலகளாவிய ரீதியில் கடைபிடிக்கப்படுகின்றது. இந்த தினத்தை முன்னிட்டு பொ ஐங்கரநேசன் விடுத்திருக்கும் ஊடக அறிக்கையிலே அவர் இவ்வாறு எச்சரித்துள்ளார். ஒரு தேசமாக நாம் முன்னேற வேண்டுமானால் சட்டத்துறை தொழில் முனைவின் முக்கியத்துவத்தை அடையாளம் காண்பது முக்கியம் என்று தேசிய சட்டத்தரணிகள் சம்மேளனத்தின் தலைவர் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்திருக்கிறார். ஒரு தேசமாக நாம் நெருக்கடியான காலகட்டத்தில் இருக்கின்றோம். ஒரு தேசமாக நாம் முன்னேற வேண்டுமானால் சட்டத்துறை தொழில் முனைவின் முக்கியத்துவத்தை அடையாளம் காண்பது முக்கியமாகும். அத்தோடு தொழில் மற்றும் தொழில் முனைவோர் சட்டத்தின் ஆட்சியை ஏற்க வேண்டும். இந்த விடயத்தில் நிரந்தரமான தீர்வுகளை காண்பதில் அரசியல் தலைமைகளை ஈடுபடுத்துவது மிகவும் அவசியமாகும். அப்போதுதான் வெற்றிகரமான முடிவுகளை அம்மால் பெற முடியும் என்றும் ஃபைசர் முஸ்தபா தெரிவித்திருக்கிறார். ராஜபக்சகளின் காலத்தில் இடம்பெற்ற ஊழல் மோசடிகளினால் நாடு இழந்த பணத்தை மீளப் பெறுவதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான வே ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். தற்போது 18 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அனைவரும் உள்நாட்டு இறைவரி திணைக்களத்தில் பதிவுகளை செய்யுமாறு கோரப்பட்டுள்ளனர். உண்மையில் 18 வயதினை பூர்த்தி செய்த அனைவரும் வருமானங்களை பெறுவதில்லை. அவ்வாறு வருமானங்களை பெறுபவர்கள் கூட வரி செலுத்தும் அளவுக்கு ஏழ்மை கொண்டவர்கள் அல்லர். ஆகவே ஆட்சியாளர்கள் இவ்வாறாக பொதுமக்கள் மீது சுமையை ஏற்படுத்தும் செயற்பாடுகளை கைவிட வேண்டும் என்பது எமது கோரிக்கையாகும். இதற்கு மாறாக முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவின் காலத்தில் இந்த நாட்டில் நடைபெற்ற மோசடிகள் ஊழல்களின் போது இழக்கப்பட்ட பணத்தினை மீளப் பெறுவதற்கு நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். அதேபோன்று மத்திய வங்கி மோசடிகளின் போது இழக்கப்பட்ட பெருந்தொகையை மீட்பதற்கும் நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்றும் வே ராதாகிருஷ்ணன் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த செய்தியோடு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்தின் இந்த செய்தி தொகுப்பு நிறைவு பெறுகிறது. செய்திகளையும் இன்னும் பயன்மிக்க சுவாரஸ்யமான காணொளிகளையும் தொடர்ச்சியாக காண்பதற்கு காலைக்கதிர் டிவி யூடியூப் தளத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.